ஸோ உங்களுக்கு வந்து முட்டைகளில் ப்ராப்ளம் இருந்தது, அதனால அதை நம்ம சரி பண்ணி உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் வச்சு அதை அதையும் நம்ம வந்து அதில் இருக்கிற நல்ல விந்தணுக்களை மட்டும் நம்ம எடுத்து கருவு உண்டாக்கி கருவை வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் செலுத்தணும். உங்களோட ரெண்டு பக்கம் டியூப்லேயும் ரொம்ப மினிமலாக இன்ஃபெக்ஷன் இருந்தது, கொஞ்சமாக தான் இன்ஃபெக்ஷன் இருந்தது. இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் தான் நீர் கோத்துட்டு இருந்ததுனால நாங்கள் உங்களோட டியூபையும் நம்ம கட் பண்ணலை. ஆனால் கர்ப்பப்பை உள்ள இந்த கருவை செலுத்துகிற இடத்த வந்து நம்ம ஒரு கேமரா போட்டு பார்த்து அங்கே கொஞ்சம் உங்களுக்கு டிஷ்யூஸ் இருந்தது, அதாவது நம்ம பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதையும் சரி பண்ணி தான் நம்ம வந்து கருவை உள்ளே செலுத்தியிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு வந்து எத்தனை கோடு இருந்தால் பாசிட்டிவ், எத்தனை கோடு இருந்தால் நெகட்டிவ்? ரெண்டு கோடு இருந்ததுன்னா பாசிட்டிவ், ஒரு கோடு இருந்துச்சுன்னா எத்தனை கோடு இருக்குன்னு எடுத்து பாருங்க. அழுறீங்களே, எவ்வளோ நல்ல விஷயம் உங்களுக்கு. ஸோ எல்லாம் ஆண்டவரோட ஒரு அருள் தான் உங்களுக்கு, கடவுள் உங்கள் கூடியே தான் இருந்திருக்காரு. கவலைப்படாதீங்க, இந்த பாப்பா உங்களுக்கு நிற மாதம் வரைக்கும் போகணும். ஒரு 15 டேஸ் கழிச்சு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, ஆல் தி பெஸ்ட். என் பேர் வந்து கோமதிங்க, கீழ்மூன்னூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 15 வருஷமாக பார்த்துருக்குறோம், லேப்ரோஸ்கோபி அங்கேயும் பண்ணியிருக்கிறோம், ஐவியோ பண்ணி, அது எதுவும் இது வாங்கல. கடைசி இது வரும்போது பார்த்து விட்டுடலாம்னு வந்து கடவுள் எதுக்கு கண்டு காமிச்சிருக்கு. நீங்கள் டிவி மூலியமாக தான் வந்தோம், டிவி மூலியமாக பார்த்துட்டு தான் வந்தோம், வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருந்தோம். கடவுள் தான், கடவுளுக்கு தான், டாக்டரும் ஒரு கடவுள் தான். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வாக கண்டிப்பாக ARC இன்றைக்குமே முதலிடம் வகுக்கும்.